சூடவா co-presented by Nippon Paint, Asia's real number one paint. வீட்டுக்கு போயிட்டு கால் பண்றேன். தயவு செஞ்சு போன் எடுத்து பேசு. அம்மாடி, மாப்பிள்ள எங்கம்மா போயிட்டாரா? என்னம்மா சொன்னாரு? போன்ல பேசுறேன்னு சொல்லிட்டு போயிட்டாருப்பா. வந்தாரு, ஏதோ பேசணும்னாரு, எதுவுமே பேசாம போயிட்டாரு. ஒண்ணுமே புரியலையே. ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியுது, அவர் ஏதோ கோபமா இருந்தாரு. என்ன பிரச்சனை தெரியலையே. அம்மா மீனாட்சி, உன் பேரை தாமா என் பொண்ணுக்கு வச்சிருக்கேன். கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நீதான் தாயை நடத்தி கொடுக்கணும். மீனாட்சி, மீனாட்சி.
எப்படி வந்து நிக்கிறீங்க? தயவு செஞ்சு போயிடுங்க. நீங்க முதல்ல வெளியே வாங்க. உங்களுக்கு எச்சு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இங்கிருந்து போயிடுங்க. மாட்டேங்க, நீங்க வெளியே வாங்க. ஐயோ, என் நிலைமையை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்களே. தங்கச்சிங்க எந்திரிச்சிட போறாங்க. தயவு செஞ்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இங்க இருந்து போயிடுங்க. இப்ப நீங்க வரலன்னா சத்தம் போட்டு உங்க தங்கச்சிங்க எல்லாம் எழுப்பி விட்டுருவேன். எதுக்கு என்ன இப்படி கொல்றீங்க? ஒவ்வொரு செகண்ட் நான் செத்துட்டு இருக்கேங்க. உங்ககிட்ட நான் கண்டிப்பா பேசணுங்க. தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கல பிளீஸ். இப்ப நீங்க வருவீங்களா மாட்டீங்களா? எதுக்காகவா இப்ப இங்க வந்தீங்க? சுந்தர் இப்படி பண்றீங்க? எல்லாரும் எழுந்துட்டு அந்த நான் என்ன பண்ணுவேன்? என்னமா சத்தம்? என்ன சத்தம்? தெரியலமா. அம்மா மீனாட்சி எங்க? நாங்களும் சத்தம் கேட்டு தான் இருந்தோம், ஆனா அக்கா காணோமா? என்னடி சொல்ற, மீனாட்சி காணோமா? சுந்தர் நீங்க இங்க நிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு தான் பிரச்சனை, ப்ளீஸ். அம்மா என்னம்மா? திருடன் கிரட வந்திருப்பான். நான் இங்க தான் இருப்பேன், உங்ககிட்ட பேசிட்டு தான் நான் போவேன். ஐயோ மீனாட்சி! ஏ மீனாட்சி, மீனாட்சி இங்க தான் நிக்கிறா. மீனாட்சி, ஏய் என்னடி பேயறிஞ்ச மாதிரி நிக்கிற? என்னடி ஆச்சு? ஏன் இதெல்லாம் இப்படி கிடக்குது? தெரியலமா, நான் பாத்ரூம் போறதுக்காக வந்தேன், திடீர்னு சத்தம் கேட்டுச்சு, அத நான் இங்க வந்து பார்த்தேன். எல்லாரும் வந்துருவாங்க, தயவு செஞ்சு போங்க. சுந்தர் அசிங்கப்படணும் நினைக்கிறீங்களா? ஐயோ எல்லாம் வந்துட்டாங்க பிளீஸ். என்ன ஆனாலும் சரி, நான் இங்க இருந்து போக மாட்டேன். பிளீஸ் புரிஞ்சுக்கோங்க. ஐயோ பிளீஸ் தயவு செஞ்சு போயிடுங்க. வாங்க. என்னம்மா என்னாச்சு? வாங்க தம்பி, வீட்டுக்குள்ள திருடங்க வந்திருப்பாங்க நினைக்கிறேன்.
யாருக்கும் ஒண்ணும் ஆகலையே. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது கல்யாண வீடு இல்ல, தெரிஞ்சுக்கிட்டு நகை திருடலான்னு வந்திருக்கோம். சரி, பொம்பளைங்க நாங்க வேற தனியா தானே இருக்கோம். அவர் நைட் டியூட்டி போயிருக்காருல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவன வந்திருக்கான். அப்படியா? ஒரு நிமிஷம் இருங்க. சரிமா. சீக்கிரம் பயப்படாத, படுக்கா.
வந்தீங்க, போங்க இங்கிருந்து. எனக்கு நீங்க வேணும் மீனாச்சு, என் கூட வந்துருங்க, நம்ம எங்கேயாச்சும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். எதுக்காக என்ன இப்படி டார்ச்சர் பண்றீங்க? போங்க இங்கிருந்து, போங்க. வரப்போற மாப்பிள்ள எப்படி இருக்கணும்னு உங்க மனசுல ஒரு கற்பனை பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதுல கொஞ்சமாவது நான் மேட்ச் ஆகுறானா? உங்களுக்கு நிச்சயம் பண்ண மீனாட்சியும் என் தம்பி சுந்தரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா போதுமா? நீங்க கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு உங்களை பிடிக்க வேணா? கௌதம் கால் பண்ணியிருந்தாரு. எக்ஸ்பெக்ட் பண்ண. எக்ஸ்பெக்ட் பண்ணியா? என்ன, கல்யாணத்தை நிறுத்திடலாம்னு சொன்னானா? சொல்லிதானே ஆகணும், அவனுக்கு வேற சாய்ஸே கிடையாது. அது சரி, எவன் தான் இன்னொருத்த லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுவான்? ஒரு வகையில் அவன் லக்கி ஃபெல்லோ தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா விஷயமும் அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. நீ எவ்வளோ எவ்வளவு தப்பா பேசுறேன்னு தெரியுதா? தப்பு பண்ணது உன் அக்கா, அத சொல்லி காட்டினா என்னைய தப்பு சொல்றிய? எங்க அக்கா எந்த தப்பும் பண்ணல, ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும் தான் நினைச்சா. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. எங்க அக்கா லைஃப்ல உன் தம்பி வரலன்னா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. உன்னோட அக்கா சரியான ஊம கொட்டானா இருந்ததுனாலதான் என் தம்பி லைஃப் இப்படி ஆச்சு. நீ செல்ஃபிஷ்னு ஒவ்வொரு நிமிஷமும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்க. எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுன்ற திமிர்ல தானே பேசிட்டு இருக்க. ஓவர் கான்ஃபிடென்ட் வேணாம். கௌதம் கால் பண்ணி அவர் என்ன முடி பண்ணிருக்காருன்னு என்கிட்ட எதுவும் சொல்லல, மீட் பண்ணணும் மட்டும்தான் சொன்னாரு. நீ வந்தா நல்லா இருக்கும். என்னை கூட்டிட்டு வர சொன்னா? அப்படி எதுவும் சொல்லிருக்க மாட்டான் அவன். என்னை கூப்பிடாம நான் எப்படி வர்றது? எப்படி உன்னை தாம்பூலம் வச்சு அழைக்கணுமா? மீட் பண்ணணும் சொன்னா ரெண்டு பேரும் தான் போகணும். விஷயம் என்னன்னு கேட்டு எனக்கு கால் பண்ணு, அது போதும். நான் தனியா போறது எனக்கு சரியா படல. அவர் ஆல்ரெடி கோவத்துல இருக்காரு, இப்ப எதுக்கு வராருன்னே தெரியல. திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்தா என்னால தனியா ஹேண்டில் பண்ண முடியாது.
எந்த பிரச்சனையா இருந்தாலும் உன்னால தனியா சால்வ் பண்ண முடியுங்கிற திமிர்ல தானே நீ இருப்ப. கமான், இதையும் நீயே ஹேண்டில் பண்ண. எங்க அக்கா சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணா செய்வேன். குட் பை.